கஞ்சமலை இது ஒரு அதிசயமான மலை, பலருக்கும் தெரியாத ஒரு மலை, சித்தர்கள் வாழ்ந்த மலை, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மலை. கஞ்சமலை என்பது சேலம் மாவட்டத்தின் சீரவராயன் மலை தொடரை சார்ந்த ஒன்றாகும். சேலம் மாவட்டத்தில் உள்ள சின்ன சீரகாபாடி கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த மலை அதிகம் சித்தர்கள் வாழ்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. சித்தர் கோவில் வற்றாத நீரூற்றை கொண்டுள்ளது. இது கொல்லிமலையின் ஒரு பகுதியாகும். இங்கு 18 சித்தர்களுள் முதன்மையானவர்களான திருமூலர், காலங்கிநாதர், அகத்தியர், கோரக்கர் ஆகியோர் வாழ்ந்த மலையாகும். மேலும் இது பல சிறப்பம்சங்களை உடையதாகும். 18 சித்தர்களில் ஒருவரான காலங்கிநாதர் வெகுகாலம் வாழ்ந்த இடம் இதுவாகும். அதாவது குறைஞ்சது எனக்கு தெரிய முக்கியமா இந்த ஆசிரமம் மட்டுமில்லை கோயில் மட்டும் எதுவுமே இல்லாத காலத்தில் இவர் வந்து எந்த ஊர்லேருந்து வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது ஓலைச்சுவடியை வச்சு தான் நான் சொல்கிறோம். அப்போ இந்த இடம் அவர் தேர்வு செய்கிறார், இந்த இடம் இருந்தால் நல்லா இருக்கும், அப்போ தண்ணி ஓடுறதுனால இந்த இடம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்து இந்த இடத்துல ஒரு வில்வ மரம், அதுக்கு அடியில் ஒரு 20 ஆழத்தில் குழி பறிச்சு மேலே தலையெல்லாம் போட்டு மூடிட்டு உள்ள உட்காந்து தியானத்தில் இருக்கிறார். தினமும் மலை மேலே ஏறுவார், தினமும் கீழே இறங்கி வந்து குளிப்பார். இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணி இறைவனே, ஒரு 500 தவம் இருந்து ஈசனை காண்றார். ஈசனன் தோன்றி இத்தனைக்காலம் 100 இருப்பதே இல்லையா வந்துட்டார். நீ இத்தனை காலமாக இருக்கிறியே எப்படி அப்படின்னு, இந்த விளைகின்ற மூடியை தலையை சாப்பிட்டுட்டு தான் நான் இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆனால் இந்த மூடியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குற முடியல, தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்கள் தயவு பண்ணணும் எனக்கு அப்படின்னு. அப்பா நான் உலகத்தை படைத்தேன், மரம் செடி கொடிகளை எல்லாம் படித்தேன், மிருகங்களை படித்தேன். இந்த மூரியை சமாச்சாரம் போடாமே அகத்தியர் அவரை அனுப்பி வைக்கிறேன், நீ அவரோட தெரிஞ்சிக்கோ அப்படின்னு அவரை நீங்கள் அனுப்பி வைக்கிறப்பா அப்படின்னு போய் அகத்தியரிடம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன கிராமம், ஒரு ஆளுக்காக நான் போய் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உலகத்தையெல்லாம் சுற்றிக்கிட்டு வாங்குறீங்க, அந்த வேலையை நான் செஞ்சிக்கிட்டுருக்கிறேன். என்னுடைய சிஷ்யர் திருமூலர், அவர் ஒரு ஆத்திரமம் வச்சு அதில் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார், அவரை அனுப்பி வைக்கிறேன், அவர் போனால் போய் அவருக்கு சொல்லி கொடுக்கட்டும், மூலையை பற்றி மற்றதை பற்றி எல்லாம் தெரிஞ்ச தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு அவர் வர்றார். அவர் வரும்போது ஒரு 5 வர்றார் இந்த இடத்துக்கு, அந்த போர்டில் போட்டுக்கிறேன். இது ஓலைச்சுவடியில் இருந்தது தான், நாங்களாக போடல. 5 வந்து சேர்ந்து இவருடன் 4 திருமூலரே வந்து மேலிருந்து வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா இவருடைய சமாச்சாரம் பெருசாக இருக்குது, இவரை நான் பார்க்கணும்னு சொல்லி சீனாவிலே பிறந்து வளர்ந்தவர் காளாங்கி. அவர் காஞ்சிபுரத்தில் வந்து காளாங்கேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் தவம் இருக்கிறார். திருமூலர் வந்து மந்திரம் சொல்லி கொடுக்குறாருன்னா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இங்கே வந்து இவருடன் சேர்ந்து 7 இந்த 70 என் வழியாக போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, அந்த 7 இங்கே மந்திரம் சொல்லி கொடுக்குறார். 1000 சொல்லி கொடுக்குறார். ஐயா இங்கே இருந்த ஒரு அவர் பேர் என்னங்க? அதான் சொல்றேன், சித்தேஸ்வரர், ஈசனை கண்டதான் சித்தேஸ்வரர் அப்படின்னு நாங்கள் விட்டுக்கிட்டோம். சரிங்க. ஆனால் உண்மையான அவர் பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியல. சரிங்க. ஓலைச்சுவடியிலையும் இல்லை. சரிங்க. ஆனால் காளாங்கி என்பவருக்கு ஓலைச்சுவடியில என்ன இருக்கு? சரிங்க. இப்படியே இருந்து சில காலம் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் கூட வந்து திருமூலர் கூட மேலே போய் அந்த மருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது தன்னுடைய ஒரு சுவிட்சை கூறிக்கிட்டு மேலே போகிறார். கொஞ்சம் கூட அரிசி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நான் மூடியை தலையை எடுத்துகிட்டு வரேன்,
நீங்கள் இதை ஆற்றி இந்த சாப்பாடு செஞ்சு வைக்கி அப்படின்ட்டு மலை மேலே போய் மூலையை கடிக்க அவர் போயிடுறாரு. அப்போ சாப்பாடு இவர் செய்ய செய்ய செஞ்சு ஒரு குச்சி எடுத்து அப்படியே தொடர் விடும்போது சாப்பாடு பூரா கருப்பாயிடும். ஐயோ என்ன இந்த சாப்பாடு வெள்ளையாட்கள் சாப்பாடு கருப்பாயிடுச்சு, அவன் குருதேவர் வந்தால் பேசுவார் என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்து அவனே எடுத்து பூராமி சாப்பிட்றான். அந்த குச்சியும் எடுத்து அந்த அடுப்பில் போட்டு வேச்சு விடுறான். அவர் அங்கேருந்து இங்கே வந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கார். நீ யாரப்பா, நீ இப்படி உட்காந்துருக்கிற, என்னங்க எனக்கு அடையாளம் தெரியலையா, நான் தாங்க உங்கள் சிச்சியர் உங்களை உங்களுக்காக சாப்பாடு செஞ்சேன், கருப்பாய் போயிடுச்சு எடுத்து சாப்பிட்டேன், நான் ஏழ்மையாக மாறிட்டேன், இப்படி என்னுடைய உருவமே மாறி போச்சு. சரி அந்த குச்சி எங்கேன்னு கேட்குறார். குச்சியும் அடுப்பில் போட்டு எடுத்துக்கிட்டார். அவர் கோபம் வந்து ஓகத்து மாதிரி எட்டி வடிக்கிறார். அந்த உள்ள இருக்கிற சாப்பாடு வெளியே வரும். அந்த சாப்பாடை எடுத்து அவரும் சாப்பிட்றாரு. அவரும் இளமையாக மாறுறார். திருமூலரே கஞ்சமலைக்கு வந்து தான் இளமையாக மாறுறார். இது ஓலைச்சோடியில் இருக்கிற சரித்திரம். அதுக்கு பின்னால் அவர் போயிடுறாரு திருமூலர். அதுக்கு பின்னால் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே. இங்கே இருந்த ரெண்டு பேர் யார் யாருங்க? அதுக்கு பிறகு இவர் சித்தர், கஞ்சமலை சித்தர். ஆ சரிங்க. இன்னொருத்தர் அவர் காளாங்கி சித்தர். காளாங்கி சித்திரம் கஞ்சமலை சித்திரம் இங்கே இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து இங்கே தவம் செஞ்சவர் அவருங்க? எல்லாமே எல்லாமே இங்கே தான். இல்லைங்க, அவர் அவர் பேர் என்னங்க? அந்த இது குழியெல்லாம் வெட்டி அதுக்குள்ளே தவம் செஞ்சுட்டு இருந்தார் இல்லைங்களா? அவர் தான் கஞ்சமலை சித்தர். அவர் தான் கஞ்சமலை சித்தர். ஆமாம். கஞ்சமலை சித்திரம் வந்து காளாங்கி சித்தர். ஓ, காளாங்கி சித்தர் கோயிலில் வந்து இருக்கிற வந்து காளாங்கி சித்தர். அது எப்படி மாறிச்சுன்னா, காலகாலமாக அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. சரிங்க. மக்கள் கூட்டம் இங்கே அதிகமாக ஆச்சு. சாமி கும்பிட வர்றாங்க. சரிங்க. காலில் விழுந்து விழுந்து சாமி கும்பிட ஆரம்பித்த உடனே இறைவனே நினைக்க நேரம் இல்லை, நாங்கள் இப்படியே உங்களுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ஆட்சி வழங்கிக்கிட்டே இருந்தால் உங்களை நினச்சி நாங்கள் தவம் பண்ணவே முடியல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு இறைவனை கும்பிடுறாங்க. அப்புறம் சிறு வயது பையன்களாக மாறி மலை மேலே போய் நாங்கள் இருக்கலாம், அப்போ எங்களை யாரும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க, நாங்கள் ஈசனை நினச்சி தவம் இருக்கலாம் அப்படின்னு அங்கே போய் சில காலம் அப்படியே மாடு மேய்ச்சிக்கிட்டு தவம் இருந்து அப்படியே இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு நாங்கள் சொல்ல வேணுமா? இங்கே இருந்த சித்தர்கள் எங்கே காணலை, அங்கே ரெண்டு பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க உருமாறி கூட இருக்கலாம், அதை பார்க்கணும், அவங்களெல்லாம் ஆசையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது வச்சு பௌர்ணமி நாள் பூராவுமே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அங்கே போக ஆரம்பித்தாங்க. அப்புறமே அவங்க சில காலம் இருந்துட்டு எங்களால் இங்கே இருக்க முடியல, இங்கேயும் கூட்டம் சேர்றாங்க, உங்களை நினைக்க நேரம் இல்லைங்கும் போது தான் சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் கீழே இறங்கி வந்தவர் இங்கே வந்து உட்காந்து தவம் இருந்த இடத்துல உட்காந்து குழியில் உட்காந்தவர் மறைஞ்சிருந்தார். மறைஞ்சவர் வந்து அவர் அவர் பேர் என்னங்க? அவர் தான் கஞ்சமலையார். கஞ்சமலை கஞ்சமலையார் வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ணி மறைஞ்சிட்டார். மறைஞ்சிட்டார். சரிங்க. அவர் போய் உட்காந்து அந்த இடம் மட்டும்தாங்க அந்த கோயிலாக இருந்தது. ஓ சரிங்க. அவர் உட்காந்து இடம் மட்டும்தான் மற்றது. காளங்கிநாதர் அங்கே உட்காந்தவர் காளங்கிநாதர். ஆமாம், காளங்கிநாதர். ஓ சரிங்க. அங்கே உட்காந்தவர் அப்படியே சிலையாக இருக்கிறார், இன்னமும் அப்படியே தான் இருக்கும். காளங்கிநாதர் வந்து அங்கே சிலையை உருமாறிட்டாருங்க. அதாவது திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துருக்கிறவர் அப்படியே உட்காந்துருப்பார். சரி சரிங்க. அதுக்கு முன்னால் ஒரு லிங்காக்காரன் வச்சு இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலை. காளாங்கிங்கிறது வெளியூர் தான். ஆமாம், சீனாவில் பிறந்து வளர்ந்து சீனாவில் பிறந்து வளர்ந்தவர் வந்து. ஆமாம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு வந்தார்? 5000 ஆண்டு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர். ஆமாம், அதுதான் உண்மை நிலை. கல்வெட்டிலையும் அதான் போட்டுக்கிறோம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இவருடைய சிஷ்யராக இருந்தவர் தான் பழனியில் இருக்கிற போகர் கூட. காளங்கிநாதரோட சிஷ்யராங்க. ஆமாம். அவர் வந்து
இங்கே எல்லா மந்திரங்களையும் பழகிட்டு போகும்போது இந்த ஓலைச்சுவடியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு தேவையில்லை, நான் கொண்டு போகிறேன்னு பழனி கட்டுக்கு போயிட்டார் போகர். ஆமாம், அங்கே போய் அவர் வந்து முழுசாக வந்து அந்த கோயில் நிர்மாணம் பண்ணும்போது வைக்கல, ஒரு கொஞ்சம்தான் வைச்சார், மற்றதெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாரு. அது இன்னமும் பழனி கோயிலில் இன்னமும் அந்த ஓலைச்சுவடி பத்திரமாக வச்சுருக்காங்க. அமாவாசை நாள் அன்னைக்கு ஏகம் வலிச்சு இன்னமும் பூஜை பண்ணுறாங்க. இங்கே நம்ம வீட்டில் எதுவும் ஓலைச்சுவடி இல்லைங்க அந்த காலகட்டத்தில். நம்ம காலங்கநாதர் ஓ போகர் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. ஐயா, அந்த தீர்த்த குளம் ஒன்று இருக்குது இல்லைங்களா கோயிலுக்கு பின்னாடி, அந்த நந்தி குளம் குளம் அதுதான் இவங்க குளிச்ச குளம். அதுதான் ஓ நம்ம இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து அங்கே குளித்த குளம். அதுதான் அதுதான் அங்கே வந்து என்னுடைய காலத்திலேயே இந்த சித்தர்கள் இந்த சித்தர்களுடைய சித்தியர்கள் சிலர் இருந்தாங்க. நான் 1940 பண்ணுறேன், 7 வயதுலேயே இங்கே வருவேன், இங்கே குளிச்சுட்டு தான் இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போவேன் நான் தினமும். அப்போது ரெண்டு பேர் அங்கே வந்து அந்த குளத்தில், ஒருத்தர் குளத்து மேலே நடந்து போவார், ஒரு குளத்து மேலே படுத்துக்கிட்டு இருப்பார். ஆமாம், நானே பார்த்துருக்குறேன். ஏன் இப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்டால், அபியாசம் பண்ணணும், நீங்களாம் பண்ணலாம் இருந்தோம் அப்படின்னாங்க. நாங்கள் சின்ன பசங்க விளையாட்டுறோம்மா, அண்ணில்ல நம்ம இருந்தால் நாங்கள் போயிட்டு வரணும்னு ஓடி போயிருக்கோம். இது சில காலம் இருந்தது, அதுக்கு பின்னாலே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சி. அந்த மாதிரி சித்தர்கள்லாம் அங்கே அந்த குளத்து மேலெலாம் அந்த இதில் பார்த்தீங்க இல்லைங்களாங்க, தண்ணி மேலே இருந்தாங்க இல்லைங்களா? ஆமாம், அவங்களாம் இங்கே இருந்து வேறு சித்தர்களுடைய சித்தியர்கள் தான். சரி, இந்த கல் இந்த மாதிரி கல்லுங்கள் தூணுங்கள் இந்த மாதிரி செஞ்சவங்கெல்லாம் எப்படின்னா, சித்தியாக இருந்தவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லையே தான், என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கல் அரைக்கிற கல் ஆட்டாங்கல் இந்த மாதிரி கல்லுங்கள்லாம் செஞ்சு அங்கங்கே போய் விற்றுக்கிட்டு அந்த காசை கொண்டுட்டு வந்து தான் அந்த கோயிலை நிர்மாணம் பண்ணாங்க. இது சித்தர் கோயிலுங்களாங்க? சரி சரிங்க. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனப்பள்ளிக்காரர்கள் அதிகமாக ஈடுபட்டவர்கள். இந்த பட்டாரத்தில் நலனம்பட்டியோ ஏழ்மாத்தானூரோ மற்ற இந்த பக்கத்தில் சிவதாபுரமோ மற்ற ஆளுங்கள்லாம் வருவாங்க போவாங்களே தவிர கோயிலை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த சித்தியர்கள் கல்லில் இந்த மாதிரி கல்லெல்லாம் பண்ணி 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 கொடுக்க தான் அதை வச்சு தான் ஒரு 3 கல்யாண மண்டபம் இருந்தது. இப்போ அந்த கல்லில் கட்டினு தாங்க இங்கே. ஆமாம், ஒரு மண்டபம் இருக்குங்க, அது வந்து இப்போ எல்லாம் உடஞ்சிச்சு. அதே மாதிரி 3 இருந்ததுங்க அந்த சைடில். சரிங்க, அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. சரி சரிங்க ஐயா, அந்த இப்போ நம்ம சித்தரோட சிஷியர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? ஆமாம், அவங்களாம் இங்கே என்ன யாராவது இருக்காங்களா? அவங்கள்தான் நிறைய நான் பார்த்துருக்குறேன். எல்லாம் வந்து தவம் இருப்பாங்க, இங்கே அடிவாரத்துக்கு போய் இந்த தோட்டுக்கெல்லாம் கல் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கல்லாம் நிறைய கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து கொடுப்பாங்க. கொண்டு போய் ஆச்சாரிக்கிட்ட கொடுங்க, அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு. பச்சை மஞ்சள் இந்த மாதிரி கல் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ இங்கே கல் கிடைக்கும் நிறையா இருக்குது ஐயா. அந்த நீங்கள் அந்த கிணத்துக்கு மேலே பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, படுத்துக்கிட்டு இருந்தார் சித்தர் தண்ணியில் அப்படின்னு. அந்த மாதிரி சித்தர்கள்லாம் இப்போ இன்னும் இங்கே ஏதாவது இருக்காங்களாங்க ஐயா? நம்ம அதெல்லாம் வந்து தெய்வத்தின் செயல்பாடு என்பதை விட அபியாசம் பண்ணலாம், இன்னும் கூட இருக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். மூச்சு பயிற்சி என்பது ஒரு கலை. அந்த கலையை நாங்கள் செய்ய செய்ய நீங்கள் உடல் ஒரு காற்று மாதிரி ஆகிடும். காற்று மாதிரி ஆகும்போது தண்ணி மேலே நடக்கலாம், படுக்கலாம், உங்களுக்கு துணியோ மொத்தரோ போட்டால் நடக்கலாம் இல்லையா, அது மாதிரி எங்கள் உடலை மாற்றிக்கலாம். அதுக்கெல்லாம் தியான முறை பயிற்சி முறை இருந்தால் செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். சரி சரி. உங்கள் பேருங்கயா? கிருஷ்ணன், சென்னகிருஷ்ணன். எல்லாமே சித்தர்களோட ஃபோட்டோ தானாங்களா? இங்கே இருந்த வழிபட்ட சித்தர்கள் வந்து கேரளாக்காரர்கள். இங்கே இருக்கிற மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து 3 வருஷம்
இந்த நிலையிலே தான் இங்க வந்து தியானம் பண்ணாரு. கேரளாவில் இருந்த சித்தருங்க அவரு. அவரு இப்போ கேரளத்துக்கு பக்கத்துல, ஆத்தூருக்கு பக்கத்துல அம்மம்மாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல ஒரு பத்தே கடை காடு வாங்கி ஒரு ஆத்திரம் பண்ணிக்கு இன்னமும் மருந்து தயார் பண்ணி எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப் கொடுக்குறாரு. ஆமா, அவர் வந்து ஆந்திராக்காரரு. ஆந்திராவை சேர்ந்தவர். ஆமா, கடப்பாவில இருந்து வந்தவர். இங்க வந்து மூலிகை தலைவரையில தெரிஞ்சுக்கிட்டு மூலிகையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் மெட்ராஸ்ல ட்ரீட்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருந்து அங்கே காலம் கேட்டாரு. ஓ சரி சரிங்க. இது இவங்கயா இந்த யாகம்லாம் இந்த இதெல்லாம் வந்துங்க ஜப்பான்ல இருந்து வந்து இந்த உடல் பயிற்சி சம்பந்தப்பட்டதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஜப்பான்ல இருந்து வந்து. ஆமா. ஓ சரி. கஞ்சமலை வந்து தங்கி கலங்கி ஆனார் என்று கூறுவர். கஞ்சமலையில் மேல் மலையில் அக்காலத்தில் சித்தர்கள் கூடி பல்வேறு ஆன்மீக மருத்துவ ரசவாத ஆய்வுகளை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இன்றும் சித்தர்களின் அருள் வேண்டி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மேல்மலைக்கு சென்று முழு இரவு தங்கி தவத்திலும் பூஜையிலும் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கஞ்சமலையின் பெயர் காரணம் சற்று கவனிக்கத்தக்கதாகும். கஞ்சம் என்பது தங்கம், இரும்பு, தாமரை எனும் மூன்று வித பொருட்கள் கொண்டதாகும். தாமரையில் உதித்த கஞ்சன் என்றும் பிரம்மன் உருவாக்கிய மலை இது என்பதால் கஞ்சமலை என்று பெயர் பெற்றது எனலாம். மலை முழுவதும் இரும்புத்தாது மிக நிறைந்துள்ளது, அதனால் கஞ்சமலை என பெயர் பெற்றது எனலாம். இவை அனைத்திற்கும் மேலாக வரலாற்று ஆதாரங்களுடன் கூடிய ஒரு உண்மை என்னவென்றால் இம்மலையில் தங்கம் கிடைத்தது என்பதுதான். கஞ்சமலையிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தை பயன்படுத்தி தான் சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு பரந்த சோழனின் பொன் கூரை வேயப்பட்டது. அக்காலத்தில் கொங்கு நாடு என்பது கஞ்சமலையின் மையமாக வைத்து கிழக்கு மதிர்கோட்டை கரையையும் மேற்கே வெள்ளிங்கிரியையும் வடக்கே பெரும்பாலையையும் தெற்கே பழனியையும் எல்லையாக கொண்ட கொங்கு மண்டலம். சேலம், சிவபட்டை, ராசிபுரம், குமாரபாளையம், அயோத்தியப்பட்டணம் என 78 நாடுகள் இதில் அடங்கும். பற்றறுத்தாலும் பரமன் ஆனந்தம் பயில் நடனஞ்செய் சிற்றம்பலத்தை பொன்னம்பலம் ஆக்க செய் செரும் பொன் முற்றிலும் தன்னகத்தே விலை வாவதை மெய்ம்பிரையுள் மற்றும் புகழ் கொடுத்த தன்றே கொங்கு மண்டலமே. கொங்கு மண்டல சதகம் பாடல் மூலம் கஞ்சமலையில் தங்கம் கிடைத்தது உறுதியாகிறது. அது மட்டுமின்றி மலையிலிருந்து ஓடி வரும் நீரில் ஆற்றின் பொன் தாது கிடைத்ததால் அதனை பொன்னி நதி என்று அழைக்கின்றனர். அந்நதியின் தங்கம் மட்டுமல்லாது கருமையான கஞ்சமலையில் கருநெல்லி, கருணுச்சி, கருவூமத்தை, கருந்துளசி என பல்வேறு காயகற்ப மூலிகைகள் உள்ளன. கஞ்சமலையில் காட்டினை கருங்காடு என்றும் கூறுவர். அதியமான் அவைக்கு தந்த கருநெல்லி கஞ்சமலையில் விளைந்த கருநெல்லியே ஆகும். இந்த அதியமான் ஆண்ட தலைநகரம்தான் தகடூர். இன்றைய தருமபுரி சேலத்தில் அருகில் உள்ளது. இன்று இந்த தகடூர் தருமபுரியாக விளங்குகிறது. சேலம் சாலையில் அதியமான் கோட்டை என்ற ஊர் அதே பெயரிலேயே உள்ளது. அங்கே கோட்டையும் இன்றும் காணலாம். இங்கே அதியமான் மன்னன் வணங்கிய காலபைரவர் கோயிலும் இன்றும் கூட மிக பிரசித்தமாக உள்ளது. அஷ்டமி தினத்தன்று கோவில் கூட்டம் அலைபோதும் இது பெங்களூர் போகும் வழித்தடத்தில் உள்ளதால் கர்நாடகம் மற்றும் பெங்களூரிலிருந்து ஏராளமான மக்கள் வந்து வணங்கி செல்கிறார்கள். கஞ்சமலையில் தங்கத்தாது கிடைத்துள்ளது. அம்மலையில் சித்தர்கள் ரசவாதம் செய்துள்ளனர். சித்தர்களின் அருளாசி அங்கே இன்றும் பூரணமாக நிறைந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். பலரும் கொல்லிமலை, கல்வராயன் மலை, பர்வதமலை, பொதியமலை, சதுரகிரி என பல மலைகளை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் கஞ்சமலை பற்றி யாரும் விரிவாக கூறவில்லை. காலங்கிநாதரின் குரு பக்தியை திருமூலர் கண்டது இந்த மலையில்தான். ஔவையாருக்கு அதிகமான நெல்லிக்கனி கொடுத்ததும் இங்குதான். அது விளைந்த இடமும் இங்குதான். அங்கவை செங்கவை திருமணம் நடந்ததும் அகத்தியர் இங்கிருந்துதான் பொதிகைமலைக்கு சுரங்கம் மூலம் போனதாகவும் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக கஞ்சமலை அடிவாரத்தில் பின்பகுதியில் உத்தம சோழபுரம் உள்ளது. அந்த உத்தம சோழபுரத்தில் தான் கரைபுரநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஔவையாருக்கு ஒரு சிலையும் உண்டு. இதற்கு இதுவே ஒரு சாட்சியாக உள்ளது.
சிவபெருமான் சுய வடிவாக கோயில் கொண்டுள்ள மலைகளுள் இதுவும் ஒன்றாகும். சுழுமனை தீர்த்த குகை, அகத்தியர் குகை, காலங்கி குகை ஆகியவைகள் உள்ளடங்கியது. கஞ்சமலை சித்தர் கஞ்சமலையில் பிறந்ததாக அறியப்படுகிறது. இவர் வாழ்நாள் முழுவதும் குகையிலேயே கழித்ததாக அறியப்படுகிறது. இவர் அஷ்டமா சித்தி என்ற கலையில் காற்றில் பறக்கும் கலையை அறிந்தவர். இவர் மூலிகையை ஆடையாக அணியும் பழக்கம் கொண்டவர். இவர் பறவைகளுக்கு பெரியமானவர். ஒரு காலத்தில் திருமூலர் வந்து மூலிகைகளை தேடி இந்த கஞ்சமலைக்கு வந்தார். அப்போது அவர் வரும்போது காலங்கிநாதர் என்பவர் வந்து திருமூலர்கிட்ட வந்து சீடனாக சேர்றாரு. அந்த மாதிரி சீடனாக சேர்ந்து குரு திருமூலருக்கு வந்து நிறைய பணிவிடைகளை செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த மாதிரி செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட குரு திருமூலர் வந்து மூலிகை தலையலையில் வந்து பறிச்சுட்டு வர்றதுக்காக மலைக்கு மூலிகை தேடி போயிடுறாரு. காலங்கிநாதரை வந்து உணவு சமைக்க சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி உணவு சமைக்க சொல்லிட்டு போகும்போது காலங்கிநாதர் என்ன பண்ணுறாருன்னா குருவுக்காக உணவுகளை வந்து சமைச்சிட்ருக்கிறாரு. அப்படி சமைக்கும்போது உணவு வந்து கீழே தீஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அருகாமையில் இருந்த ஒரு குச்சியை கொண்டு அந்த உணவை வந்து கிளறி விடுறாரு. அந்த மாதிரி கிளறும்போது அந்த உணவு வந்து கருமையான நிறத்தில் வந்து மாறிடுது. ஐயோ, குருவுக்காக சமைச்ச இந்த உணவு வந்து கருமையான நிறத்தில் மாறிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குரு திட்டுவார் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் காலங்கிநாதர், அந்த சமைச்ச உணவு எல்லாமே அவரே சாப்பிட்டுட்டார். அதன் பிறகு அது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் ஒரு முதுமை நடுத்தர முதுமை வயதில் இருந்த இந்த காலங்கிநாதர் இளமையான ஒரு வாலிபனாக மாறிட்டார். சிறு வயது வாலிபனாக மாறிட்டார். சரி, இந்த உணவு இந்த மாதிரி ஆயிடுச்சு, திரும்ப வேறு உணவு நம்ம சமைக்கலாம்னு சொல்லிட்டு வேறு உணவு வந்து காலங்கிநாதர் வந்து குருவுக்காக சமைச்சிட்ருக்கிறாரு. அப்படி சமைச்சிட்ருக்கும்போது சமைச்சு வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. தன்னோட குரு திருமூலர் வந்து திரும்பி வராப்பில். திருமூலர் வரும்போது அந்த உணவு சமைச்சிட்ருந்த இடத்துல வேறு ஒரு சிறுவன் தான் இருக்காப்புல. தன்னோட சீடனை எங்கேயே காணமே, ஒரு இளைஞன் உட்காந்துட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல போய், எப்பா இங்கே வந்து என்னோடய சீடன் வந்து காலங்கிநாதர் இருந்தாப்புலேயே, அவரை பார்த்தியா அப்படின்னு கேட்க, அவர் வந்து திடீர்னு குருவோட காலில் அந்த சீடன் விழுந்து, குருவே என்ன தெரியலையா, நான் தான் காலிங்கநாதர் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுக அழுகிறாரு. அப்போ வந்து என்ன நடந்துச்சு, எப்படி நீ இப்படி இளமையான அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் உணவு சமைச்சிட்டு இருந்தேன், அப்போ உணவு வந்து அடிபிடிச்சிருன்னு சொல்லிவிட்டு ஒரு குச்சியை பக்கத்துலேருந்து ஒடிச்சிட்டு வந்து நான் அதை கிளறினேன், அந்த உணவு வந்து கருமையாயிடுச்சு, அதனால் திட்டுவீங்களேன்னு சொல்லி நானே முழுசும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் வந்து குருவுக்கிட்ட மறைக்கிறது வந்து ரொம்ப தவறு இல்லையா, அதுக்குண்டான பலனை நீயே அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருமூலர் வந்து விலகி போக ஆரம்பிக்கிறார். குருவே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் செஞ்சது தவறு தான், அதுக்கு உங்கள் முன்னாடியே அந்த தவறுக்கு நான் வந்து பிராயச்சித்தம் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சாப்பிட்ட உணவை வந்து தொண்டையில் கையை விட்டு வாந்தி எடுத்துடுறாரு. அப்படி எடுக்கும்போது அந்த உணவை பிடிச்சு இந்த திருமூலரும் அந்த உணவை சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே இவரும் வந்து ஒரு இளைஞனாக மாறிடுறாரு. அந்த மாதிரி மாறி பல காலம் வந்து இந்த கஞ்சமலையிலே வந்து நிறைய வருடங்கள் வந்து பல ஆண்டுகள் வந்து தவம் இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அங்கிருந்து திருமூலர் வந்து கிளம்பிடுறாரு. அதன் பிறகு கஞ்சமலை சித்தர் காலிங்கநாதர், அதன் பிறகு இந்த காலிங்கநாதர் என்ன பண்ணுறாருன்னா, தனித்திருப்பதும் தவம் இருப்பதும் சித்தர்களின் ஏகாந்த நிலையே. காலிங்கநாதர் வந்து சதுரகிரிலேயே நீண்ட காலம் தவம் இருக்க அமர்ந்து விடுகிறார். ஒரு நாள் வந்து தன்னிலை மறந்து அவரை தட்டி எழுப்பியது ஒரு கருணை கரம். அக்கரம் குரு திருமூலரின் திருக்கரம். காலங்கி, சித்தர் மரபு உன்னோடு முடிந்துவிடக்கூடாது, வளர வேண்டும், ஆள்போல் தலைக்க வேண்டும் என்று குரு வந்து கட்டளையிடுறாரு. நீ என்னிடம் உரிமையோடு கற்றதை நன்கு ஆய்ந்து தேர்ந்தெடுத்து சீடர்களுக்கு வழங்கு, உபதேசி, நல்லவர்களை உருவாக்கு, நாடு பேதம் வேண்டாம், சீனாவிற்கு செல், அங்கு பணியாற்று, உன் கடமையை செய்,
என்று உபதேசித்து மறைந்தார். உன்னத குரு திருமூலரின் சொல்லிக்கிணங்கி காளிங்கநாதர், காற்றையே உடலாக கொண்ட காளிங்கநாதர் வான்வெளியில் காற்றோடு ஒன்றிற கலந்து பயணித்தார் சீனா. சீனா சென்று அங்குள்ள மக்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பிறகு இறைவனோடு ஒன்றிர கலந்திட வேண்டிய நிலையில் அடையும் பொழுது தன் சீடனான போகரின் நினைவுக்கு வந்தது. அப்பொழுது தன் கற்ற கலைகள் அனைத்தையும் தன் சீடன் போகருக்கு கற்றுக் கொடுத்திட வேண்டும் என்று நினைத்தார் காளிங்கநாதர். காளிங்கநாதர் அவருடைய சீடர்தான் போகர். தன் குரு காளிங்கநாதர் அழைப்பதை தெரிந்து போகரும் வான்வெளியில் காற்றோடு கலந்து சீனா பயணம் செய்தார். அங்கு சென்று காளிங்கநாதரின் சொல்லுக்கிணங்கி போகரும் அங்குள்ள மக்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பிறகு போகர் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால் இந்த சித்தர் கோவிலில்தான் முதலில் காளிங்கநாதர் ஜீவ சமாதி நிலையை அடைந்தார் என்பதுதான் உண்மை. அதன் பிறகு அங்கிருந்து அவர் சீனா பயணம் செய்து காளிங்கநாதர் அங்கேயும் ஜீவசமாதி அடைந்து உள்ளார் என்பதை அங்குள்ள சீன புத்தகங்களில் இவர் குறிப்பிட்டு உள்ளது என்பது போகர் எழுதிய சீன குறியீட்டு புத்தகங்களில் இன்றும் உள்ளது. இந்த போகர் அங்கிருந்து அவருடைய தன் பணியை முடித்து கொண்டு மீண்டும் திரும்பி வந்து முருக நவபாசன சிலையை வடிவமைத்தார் போகர். வடிவமைத்து வணங்கி வந்து இந்த பழனி மலையில் இங்கேயே ஜீவசமாதி அடைந்தார் என்பது மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, இந்த கஞ்சமலையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த இரும்பை கொண்டுதான் போரஸ் என்ற மன்னன் அலெக்சாண்டருக்கு ஒரு வாள் ஒன்று பரிசாக அளித்தது என்பது இன்றும் குறியீடுகளில் காணப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மலைதான் கஞ்சமலை. இந்த கஞ்சமலையிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு தாதுகளை கொண்டுதான் போரஸ் என்ற மன்னன் ஒரு அற்புதமான வாளை வடிவமைத்து மாபெரும் மன்னன் அலெக்சாண்டர் அவர்களுக்கு பரிசாக அளித்துள்ளார் என்பதும் இன்றும் குறியீடுகளில் காணப்படுகிறது. காளிங்கநாத சித்தர் சென்று அமர்ந்து கல்சிலையாக மாறி சித்தீஸ்வரனாக இங்குள்ள மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் அமாவாசை அன்று மிகவும் சிறப்பானது. அமாவாசை அன்று சென்று வணங்கி வருவது மிகவும் சிறப்புடையது. ஈசனுடைய பெயருடன் சித்தீஸ்வரன் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திருத்தலம்தான் சித்தீஸ்வரர் கோவில் என்று கூறப்படுவார்கள். சித்தர்மலை, கஞ்சமலை, சித்தீஸ்வரன் திருக்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த அற்புதமான ஆலயத்திற்கு நீங்களும் ஒரு முறை சென்று இந்த சித்தீஸ்வர பகவானை தரிசித்து வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இது மாதிரி ஒரு அற்புதமான ஆலயங்களை பற்றி, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான ஆலயங்களை பற்றி நீங்கள் மீண்டும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நம்மளுடைய விடிவி நேயர்கள் அனைவரும் தவறாமல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அற்புதமான ஆன்மீக தகவலும் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா தீர்த்த குளங்கள்லாம் இருக்குது. இந்த தீர்த்த குளங்களில் வந்து நீராடி நம்ம சித்தீஸ்வரனை தரிசனம் செஞ்சு வந்தால் சித்தர்களோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும்ன்றது வந்து ஒரு ஐதீகம். இங்கே வந்து நிறையா தீர்த்த குளங்கள்லாம் இருக்குது. இங்கே போய் அதே போல் மறு இந்த உடலில் பார்த்திங்கன்னா மறுக்கள்லாம் இருக்கும்.
இந்த மருவெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சித்தேஸ்வரனை வேண்டிக்கிட்டு அங்கே போய் உள்ள குளங்களில் வந்து குளித்து நீராடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு தீர்த்த குளம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த தண்ணியை வந்து தலையில் எடுத்து தெளிச்சிக்கிறது மிகவும் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இங்கே உள்ள குளங்களில் வந்து மக்கள் வந்து உப்பு வாங்கிட்டு போய் போட்டு வேண்டிக்குவாங்க அந்த மரு வந்து கீழே விளையாடுறதுக்காக. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசை அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மரு வந்து பார்த்திங்கன்னா தானாகவே கீழே விழுந்துடும். இந்த உப்பை வாங்கிட்டு போய் அந்த கிணத்துல அந்த அங்கே கோயிலில் வந்து உப்பை போட்டு அங்கே பார்த்திங்கன்னா நாகர் இந்த தெய்வங்கள்லாம் இருக்கும். அங்கே அந்த உப்புலாம் போடலாம். இந்த மாதிரி போட்டு வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே உள்ள குளங்களில் சிலர் போடுவாங்க, சிலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே நாகர்கோவில் இருக்கும், அங்கெல்லாம் போட்டு வணங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வணங்கினா அந்த மருக்கள்